தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்கின்ற முறையிலும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதல்படியும் அவருடைய வாழ்த்துக்களையும் சேர்த்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கிறேன். மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய விருதான நல்லாசிரியர் விருதை மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தல்படியும் அவருடைய வழிகாட்டுதல்படியும் இன்றைக்கு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நல்லாசிரியர்களுக்கு அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் இன்றைக்கு அந்த விருதை வழங்கியிருக்கின்றோம் என்கின்ற அந்த பெருமையோடு இன்றைக்கு இந்த திருச்சி மாவட்டத்திலும் நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற 13 நல்லாசிரியர்களுக்கு அதற்கான விருதை இன்றைக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். இப்போதைக்கு 9, 10, 11, 12 செப்டம்பர் 1 நம்ம ஆரம்பிச்சோம். நம்ம ஃபஸ்ட்டு 8 இது எப்படி போகுது, இதற்கான வருகை பதிவேடுகள் எந்த அளவுக்கு இருக்கின்றது, இதெல்லாம் நாங்கள் வந்து இன்றைக்கி உன்னிப்பாக பார்த்துட்ருக்கோம். நாங்கள் ஸோ 8 பிறகு அதற்கான முடிவை மாண்பு முதலமைச்சர் நம்ம எடுத்து சொல்லி அதற்கான முடிவை கண்டிப்பாக நாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா இன்றைக்கி நல்லா 9, 10, 11, 12 ஆரம்பிச்சிட்டாலும் தொடக்கப்பள்ளி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக ஒன்றாக இருக்கின்றது. 7 படித்த மாணவர்கள் இன்றைக்கி நேரடியாக 9th வந்துட்டாங்கனாலும் இன்றைக்கி அதற்கான ஒரு ரிஃப்ரெஷிங் கோர்ஸ், ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட 40 நாள், 45 நாள் நாங்கள் என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கோமோ அதை வச்சு, ஏன்னா 8 என்னென்ன பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணுமோ அதை தெரிந்த மாணவர்கள் தான் 9 போக வேண்டும் என்கின்ற அந்த காரணத்தினால தான் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை நாங்கள் எடுத்துருந்துருக்கோம். நாங்கள் தொடக்கப்பள்ளி அப்படிங்கிறது மிக மிக அவசியமானது. 1வது படிக்காமல் குழந்தைகள் 3வது போய் சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஸோ அதையும் கருத்தில் கொண்டு இந்த கொரோனா கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்த சூழ்நிலை அதற்கு எப்படி முடிவு எடுக்கலாம் என்பதை 8 பிறகு அது கலந்து ஆலோசித்து அதை எடுக்கலாம் என்று இருக்கின்றோம். நாமக்கல் மாவட்டத்தில் வந்து மாணிக்கம்பாளையம்ங்கிற ஒரு ஊர், அதே மாதிரி பரமத்திங்கிற ஊரில் வந்து +2 மாணவர்களுக்கு வந்து ஒரு ஆர்டிபிசிஆர் ஒரு ரேண்டம் செக்கப் நாங்கள் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே RBSK அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு 800 மருத்துவர்கள் என்றைக்குமே பள்ளிக்கூடங்களை உற்று நோக்கி அதுக்கு வருஷம் வருஷம் ஒரு ஜென்ரல் செக்கப் ஒன்று பண்ணி அது ரிப்போர்ட் கார்டு மாதிரி வச்சுருப்பாங்க எப்போதுமே. ஸோ இன்றைக்கு நாங்கள் அவர்களை முடுக்கி விட்டு ரேண்டமாக போய் அங்கங்கே செக் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லி அக்கறையின் காரணமாக நம்ம வந்து அவங்க செக் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் நாங்கள் வந்து அதை முடிவு பண்ணி அதில் இன்றைக்கி ஒரு அந்த 3 பேருக்கு அது வந்திருக்கு. ஸோ அந்த 3 மாணவர்களையும் உடனடியாக நாங்கள் வந்து மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு அதுக்கான ஃபுல் செக்அப்பையும் திருப்பி மறுமுறை அந்த மருத்துவமனை மூலமாக நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்துருக்கோம். நாங்கள் உடனடியாக அந்த வகுப்பறைகள் மூடப்பட்டு மற்ற கிளாஸஸ்க்கு வந்து அதற்கான இதை நம்ம ஆரம்பிக்கலாம். அந்த வகுப்பை வந்து சானிடைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அறிவுறுத்தையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். நாங்கள் ஸோ அந்த வகையில் தொடர்ந்து தமிழ்நாடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முதல் 8 இந்த மாதிரி என்னென்ன கேசஸ் நமக்கு வருது, பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் அல்லது ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் அவர்கள் ஏதாச்சும் வருது என்று சொன்னால் அதை எப்படி கையாள வேண்டும் என்று மாணவ முதலமைச்சரும் சில அறிவுறுத்தல் சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் கண்டிப்பாக அதற்கான பாதுகாப்பும் உறுதி செய்யும் விதமாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஆசிரியர்கள் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி பார்த்தோன்னா ஒரு 11 வகையான இஷ்யூஸ் இருக்குது. பகுதி நேர ஆசிரியர்கள்லேருந்து சரி, உடற்பயிற்சி ஆசிரியர்கள்லேருந்து சரி, கணினி இன்ஸ்ட்ரக்டர்ஸ்லேருந்து சரி, இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகள் இருக்கின்றது. பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம TRB வந்து வழக்குகளே பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒரு more than 12,000 வழக்குகள் இருக்குது. ஏதோ ஒரு ஒரு விஷயத்தில் ஒவ்வொருத்தர் அவருடைய உரிமைக்காகவும் அதே மாதிரி சில சில கருத்துக்கள் அவங்களுக்கு தேவைப்படுகின்ற விதத்துலையும் வழக்குகள் தொடர்பிட்டது. அதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கின்றது. இருந்தாலும் மாண்பு முதலமைச்சர் அவர்களிடம் இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே அவருடைய கனிவான பாதை கொண்டு சென்றிருக்கோம். நாங்கள் படிப்படியாக ஒன்று எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வழிவகைகள் எப்படி இருக்குங்கிற கலசி ஆராய்ந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து அப்படி நடவடிக்கை மேற்கொள்ளும்.
ஜென்ரலாக நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாவட்டத்துக்கு நேரடியாக நான் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அங்கே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, அங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஏன்னா எடுத்தோன்னா வந்து கழிவறை எப்படி இருக்குது எல்லாம் அந்த மாதிரியாக தான் கேள்விகள் கேட்போம். சார், நாங்கள் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் யூனியன் ஆஃபீஸ் மூலமாக அவங்களுடைய உதவியை நாடி அந்த பள்ளிகளுக்கு எப்படி அந்த மெயின்டெனன்ஸ்லாம் நாங்கள் பண்ணுவோம், நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு வந்து இதுக்குன்னு தனியாக டெடிக்கேட்டடாக எங்களுக்கு ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லாத காரணத்தினால தான் சில இடங்கள் அந்த மாதிரி நமக்கு செய்யணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் மாணவர்கள் மீது இருக்கின்ற அக்கறை அவர் செஞ்சுருக்கிறாரு, அவர்களுடைய நன்றியை தெரிஞ்சுக்கணும். ஆனால் இனியும் அவர் அந்த பணியை தொடரக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய விருப்பமும். கண்டிப்பாக அங்கே இருக்கின்ற சிஓ மூலமாக அதற்கான ரிப்போர்ட்டுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு உடனடியாக அவர்களுக்கு தேவையான அந்த பணியாளர்கள் நியமிக்கின்ற வேலை எதுவோ அதை கண்டிப்பாக நாங்கள் செய்யணும். குழப்பம் அடைய தேவையில்லை. சேப்பாக்கம் தொகுதியிலிருந்து வெல்லிங்டன் பள்ளிக்கூடத்துக்கு நான் செல்லும்போது அங்கே இருக்கின்ற அவங்க ஃபாலோ பண்ணுறது 9:30 வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கோம் சார். மொத்தமாக நாங்கள் 5 பீரியட் நாங்கள் வச்சுருக்கோம். 12:30 நாங்கள் வந்து லன்ச் டைம் விடுவோம். 3:30 முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு 1/2 ஒரு ரெஃப்ரெஷிங் மாதிரி ஒரு கோர்ஸ் எடுக்கலான்ட்டு நாங்கள் ஆசைப்பட்றோம். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் எடுத்துக்கலாமான்னு ஆசைப்பட்றோம் அப்படிங்கிற மாதிரி அந்த 4:30 அப்படி கொண்டு வந்தாங்க. ஸோ 9:00 to 3:00 வரைக்கும் இந்த பள்ளிக்கூடம் நடத்து நாங்கள் சொல்லும்போது உடனடியாக எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா 3:00 வரைக்கும் தான் இருக்க போல இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது. 4:30 வரைக்கும் தான் அந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 hours கிட்டே வருது. அந்த 8 hoursில் முன்ன பின்ன வர மாணவர்கள் ஃபஸ்ட்டு பீரியட் இல்லாமல் செகண்ட் பீரியட் வந்தாங்களும் அவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு மாணவர்கள் பள்ளிக்கூடங்கள் திறக்கட்டும், பள்ளி உள்ளுக்கு வரணுங்கிற அந்த மைண்ட் செட் முதல்ல அவங்களுக்கு வரட்டும். அதனால் யாரையும் அந்த தொந்தரவு பண்ணாதீங்க, யாருக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போடாதீங்க நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் மாணவர்கள் வரட்டும், ரெஃப்ரெஷ் ஆகிட்டும், அதுக்கப்புறமேட்டு அந்த சிஸ்டத்தில் நம்ம போகலான்னு தான் வலியுறுத்தி. தேசிய கல்விக் கொள்கையில் அவங்க சொல்லியிருக்கும் போது எங்களுக்கு அதில் எதெல்லாம் பாதரேஷன் இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு லெட்டராகவே நாங்கள் கொடுத்துருக்கோம். நாங்கள் ஸோ இதில் நாங்கள் வந்து நம்மளுடைய பள்ளி மாணவர்களுக்கு எதாவது இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு எதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சில விஷயங்கள் இருக்கின்றது இல்லையா. அதில் தான் ஒன் ஆஃப் த இது வந்து இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து நாங்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் பேசும்போது அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்கும், இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கும்னு அதை நாங்கள் வந்து நினச்சி கூட பார்க்கல. இதை சொல்வதற்கு காரணம் அது அந்த மானியத்தில் பேசிய பிறகு அமெரிக்காவிலேருந்து சில தொலைபேசிக்கு வரும்போது நாங்களும் தமிழ்நாட்டில் ஒரு அரசு பள்ளியில் படித்தோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராப்பராக எனக்கு கற்றுக்காதனால நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இனிஷியல் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதை எப்படி நீங்கள் முதலமைச்சர் அதை எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணாத எங்களுக்கு தெரியல. உள்ளபடி அதை நாங்கள் வந்து பாராட்டோம், தயவுசெய்து அதை முன்னெடுங்கள் என்று சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நம்மளுடைய மாணவர்கள் மெயினாக ஏர்பனில் இருக்கிற மாணவர்களை மட்டும் மைண்டில் இருக்காமல் ரூரல் இருக்கிற மாணவர்களையும் மைண்டில் வச்சு தான் நீங்கள் பல நாங்கள் கருத்துக்கள் நாங்கள் வந்து அதை நாங்கள் எடுத்துக்கிறோம். நல்ல விஷயம் எதுவோ அது கண்டிப்பாக அதை நாங்கள் வந்து நல்லாசிரியர் விருதுல எந்த குழப்பம் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசும்போது நான் சொன்னால் தான் பல கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கான புரிதல் எப்படி இருக்குன்னா, ஒரு கல்வி மாவட்டம்னா கண்டிப்பாக அந்த கல்வி மாவட்டத்துக்கு வழங்கியே தீரணும் அப்படிங்கிற கம்பல்ஷன்லாம் கிடையாது. சப்போஸ் ஒரு தொகுதியிலே நிறையா பேர் அந்த நான் சொல்கிற மாதிரி அந்த கண்டிஷன்ஸை மீட் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த ஆசிரியர்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கும் விதமாக தான் கொடுக்குறோமே தவிர இந்த மாதிரி எங்கேயுமே நான் விட்டு போகல, எல்லாத்துக்குமே நான் வழங்கியிருக்கோம். அதே மாதிரி இந்த உயர்கல்வி வாங்கியிருக்காங்க 1584 crore கம்மியாக இருக்குது போனதை விட தானே அது கம்மின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே நான் சட்டமன்றத்தில் இருக்கான கேள்வி எழுப்பும்போது நான் சொன்னேன், டிஆர்எஸ் அலவன்ஸ் அகவிலைப்படியை வந்து நாங்கள் வந்து தள்ளி வச்சுருக்கோம் அடுத்த வருஷத்துக்கு அதை வழங்குவதற்கானது தான். கிட்டத்தட்ட அதோட இம்பாக்டே பார்த்தீங்கன்னா 3000 crore வரும். ஆக அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 35,000 crore பட்ஜெட்டாகத்தான் நீங்கள் அதை பார்க்க வேண்டும். நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராக இருந்த காலத்து கட்டத்திலே கடந்த ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 6 times இந்த டிஆர்எஸ் அலவன்ஸை வந்து தள்ளி வச்சுருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி எப்படிப்பட்ட நிதியிலே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுலேயும் இன்றைக்கி 32,599.54 crore நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு வழங்கியிருக்காங்கிறதே வந்து மிகப்பெரிய விஷயம். அதற்காக நம்முடைய மாண்பு முதலமைச்சருக்கு நன்றி. தேங்க்யூ.